வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மிக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். அது யூடியூப் டிப்ஸாக இருந்தால் ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஆண்ட்ராய்ட் டிப்ஸாக ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான டிப்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த டிப்ஸ் பொருந்தும். அது என்ன டிப்ஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும், ஓகேங்களா? அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்ப்போமா. அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு, அதாவது இந்த காலகட்டத்தில் ஆண்ட்ராய்டு ஃபோன் யாருமே யூஸ் பண்ணாதவங்க இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டு ஃபோனில் சில அப்ளிகேஷன் நமக்கு இன்றியமையாத தேவைகளாக இருக்குது. அது என்னென்ன அப்ளிகேஷன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு அப்ளிகேஷன் சொல்கிறேன்னே. முந்தைய டிக்டாக் இருந்துச்சு, அந்த டிக்டாக் இப்போ வந்து சைனா அப்ளிகேஷன் சொல்லிட்டு அதெல்லாம் பேன் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் ப்ரௌசர்லாம் இருந்துச்சு, அதையும் பேன் பண்ணி விட்டாங்க. இப்போ அது மாதிரி இந்தியன் அப்ளிகேஷன் நிறையா இருக்குது, அமெரிக்க அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டும் இருக்கும். அது என்ன அப்ளிகேஷன்னா, கூகுள் க்ரோம் ஒன்று யூஸ் பண்ணுறோமா. ரெண்டாவது யூடியூப், இன்றியமையாத யூடியூப் கண்டிப்பாக யூஸ் பண்ணும். எல்லோரும் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. யூடியூப் கண்டிப்பாக பொழுதுபோக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கணும் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம், கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறோம், யூடியூப் யூஸ் பண்ணுறோம், அண்டு தென் இன்ஸ்டாகிராம். இந்த மாதிரி அதாவது ஒரு சில இதை கேன்சல் பண்ணி விட்டவொடனே இன்னொரு இதுக்கு மாறுவாங்க. அப்படி மாறினதில் இன்ஸ்டாகிராம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த மூணு அப்ளிகேஷன்லேயும் எனக்கு வந்த எரர், அதை நான் எப்படி சால்வ் பண்ணுனேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் அந்த எரர் வரலாம், ஓகேங்களா? அதை எப்படி சால்வ் பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் முதல்ல அப்டேட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ வந்து நான் கூகுள் க்ரோம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் நான் இப்போ வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். என்னோடய சேனலை கம்ப்யூட்டரில் பார்க்குற மாதிரியே நான் வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் தான் டெஸ்க்டாப் சைட், அதாவது மேட் இன், அதாவது மோடு, அதாவது டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? அப்படி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து பழைய கூகுள் க்ரோம் ப்ரௌசராக இருந்திருக்கு. நான் வந்து ஒரு டெஸ்க்டாப் சைட்டாக மாற்றி யூடியூப்பில் போய் க்ரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது தான் எனக்கு வந்துச்சு அடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பிளாங்காக ஒயிட்டாக வந்துடுச்சு, ஓகேங்களா? நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன், என்னடா இவ்வளோ நாள் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து இப்படி ஆகுது, அந்த மாதிரிலாம் நிறைய யோசனை பண்ணி எனக்கு உண்மையில் அப்படியே ஒரு கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. அது ஒன்று. அதுக்கப்புறம் யூடியூப், யூடியூப்பும் அதே தான். யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு வச்சுங்களா, நான் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், ஆனால் அது வந்து நம்ம எடிட்டரில் நான் வந்து எடிட் பண்ணி எடுக்கும்போதும் நாலு நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும், ஆனால் அது அப்லோட் ஆகும்போது எட்டு நிமிஷம் வீடியோவாக அப்லோட் ஆகி ஃபஸ்ட்டு நாலு நிமிஷம் சவுண்டு அடையும், இன்னொரு நாலு நிமிஷம் சவுண்டு இல்லாமல் வருது. இது நல்லதானு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நல்லது கிடையாது. ஏன்னா நம்மளோட பார்க்குற பார்வையாளர்கள் குறைஞ்சி போவாங்க. இது என்ன எரர் அப்படின்னு நினச்சிருந்து நிறைய என்னோடய கம்யூனிட்டி டேப்பில் போய் பாருங்கள். அதுக்கான விளக்கங்களே நிறைய பேர் கேட்டேன். நிறைய பேரும் இது உங்கள் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஆனால் அப்படியே அலசி ஆராய்ஞ்சு அதோட ப்ராப்ளத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து மூணாவது இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராமில் என்னென்னா, நம்ம டிக்டாக்கை வந்து பேன் பண்ண பிறகு இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் நான் தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. அப்போ மற்றவங்களுக்குலாம் கிடைக்குது, நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமும் இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணிச்சு. அப்போ மூணு அப்ளிகேஷன் எனக்கு பிரச்சனைகள் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு வாட்டி இந்த ப்ளே ஸ்டோரில் போனேன். ப்ளே ஸ்டோரில் போகும்போது அதில் இந்த மூணு அப்ளிகேஷனையும் பார்த்து மூணு அப்ளிகேஷனும் அப்டேட் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணனே தெரியல, அட பாவிக இவ்வளோ நாள் இப்படி முட்டாளாக இருந்துட்டோமே நம்ம அப்படின்னா நம்மளையே யோசிச்சுக்கிட்டு நம்மளே முட்டை அடுத்தவங்க முட்டாக சொல்ல முடியாது பார்த்தீங்களா. அதான் நானே என்னையும் முட்டாளாக இருந்தோமேன்னு சொல்லி அப்டேட் கொடுத்தேன். இப்போ கூகுள் க்ரோம் அப்டேட் கொடுத்தாச்சு, இன்ஸ்டாகிராம் அப்டேட் கொடுத்தாச்சு, யூடியூப் அப்டேட் கொடுத்தாச்சு. மூணு அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, என்னோடய யூடியூப் ஸ்டுடியோ வரல பிளாங்காக இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அப்டேட் கொடுத்து முடித்த உடனே பிளாங்காக இல்லாமல் எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எனக்கு எவ்வளோ வாட்சர்ஸ் வந்துச்சு அப்படியே வர ஆரம்பிச்சிட்டு. இந்தப்பா அப்டேட்டில் இவ்வளோ விஷயம் இருக்கா, அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ எனக்கு தெரிஞ்சது இது, உங்களுக்கு அதை சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் மேக்கே பண்ணுறேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூடியூப்பில் பாருங்கள், யூடியூப்பில் என்ன சொன்னேன், உங்களுக்கு நாலு நிமிஷம் வீடியோ எட்டு நிமிஷம் வீடியோ அப்லோட் ஆகுது அப்போ அப்படின்னு சொன்னேன். இது என்னன்னு சொல்லிட்டு அதையும் அப்டேட் கொடுத்தாச்சு. அப்டேட் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதே வீடியோ எடிட்டரில் போட்டு தான் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதே ஃபார்மேட்டில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஆனால் வீடியோ மட்டும் அப்டேட் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு நாலு நிமிஷம் வீடியோ தான் அப்லோட் ஆகுது, பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி தான் டிக்டாக் ஆப்ஷன் வந்துடுச்சு. டிக்டாக் கிடையாது, டிக்டாக் மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும்
அதாவது ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அந்த ஆப்ஷனையும் போய் பார்த்தேன், அந்த ஆப்ஷனும் இருக்குது, அப்டேட் கொடுத்தேன். அப்போ அப்டேட் கொடுக்கறதான பயன்களை பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனோ அதை மட்டும் அப்டேட் கொடுத்தா போதும், சும்மா எல்லா அப்ளிகேஷனும் அப்டேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் அப்டேட் கொடுத்து வச்சிங்கள் ஆனால் உங்களுக்கு அந்த நீங்கள் நினைக்கிற போகக்கூடிய அந்த வழி கரெக்டாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, அதாவது என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. நான் ஒரு வாரமாக 1 வீக்காக தலை சொரிஞ்சு சொரிஞ்சு கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சிருக்கேன். எதுக்கு இதுக்காக கிறுக்கு பிடிக்கணும்னா, நம்ம கூகுள் க்ரோம் இருக்காவலை, யூடியூப் இருக்காவலை, இன்ஸ்டாகிராம் இருக்காவலை, நம்ம மொபைல் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சாச்சு. பார்த்துக்கிடுங்க, நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி ரொம்ப நமக்கு வந்து அன்ஃபேவராக நமக்கு வந்து எதிராகவே நடக்குது. அப்போ அதுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது, நம்மளோட எனக்கு நான் கம்யூனிட்டி கேட்கும்போது நிறைய பேருக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் நானே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் அப்டேட் கொடுத்துருங்க, உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனை யார் யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனை உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட இருக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீலவன். தேங்க்யூ.